அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/2/2024 சோபகிருது வருடம் மாசி மாதம் 17 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9:00 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:29 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று வெற்றியும் வளர்ச்சியும் உங்களுக்கு காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலையில் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களது பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செலவிடுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும். நிதிநிலைமை மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நீங்கள் ஆற்றலுடன் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. உங்களது லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் இன்று காணப்படுகிறது. உங்களுடைய உற்சாகமான போக்கினால் வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரிடலாம். புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். உங்களது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது. சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். இன்று தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும். உற்சாகமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஒழுங்குமுறையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் மகிழ்ச்சி காரணமாக துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை உதிர்ப்பீர்கள். இதனை தவிர்க்க வேண்டும். துணையுடன் பக்குவமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது இலக்குகளில் வெற்றிக்கான விழிப்புடனும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பற்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. இன்று உணவில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று சிறந்த முடிவெடுக்கத்தக்க வகையில் உங்களது மனநிலையில் சமநிலை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை உங்களது உறுதியான மனநிலை காரணமாக பணியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் காணப்படாது. நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது
உங்களது ராசிக்கான பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களாக கிடைக்காது. சரியான முடிவெடுக்க மனநிலையில் இன்று தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். நெருக்கமானவர்களுடன் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் கடினமானதாக இருப்பதாக உணர்வீர்கள். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாது, இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாக்குவாதங்கள் எழலாம், இதன் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை தவிர்க்க வேண்டும். மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பம் காரணமாக இன்று பணியில் தாமதங்கள் ஏற்படலாம். சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவார்கள். எனவே திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கும். எனவே அத்தகைய போக்கை தவிர்த்து சகஜமாக இருக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் திருப்திகரமானதாக இருக்காது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தினசரி செயல்களை ஒழுங்கு முறையோடு ஆற்ற வேண்டும். தியானம் அல்லது ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்க முயன்றால் பலன் கிடைக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். பணியிட பதட்டத்தை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டாம், இது குடும்ப அமைதியை கெடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை அனுகூலமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் காணப்படலாம். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இன்று முன்னிருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். பொறுப்புடனும் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருப்பீர்கள். இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க காண்பீர்கள். நீங்கள் உங்களது செயல்களை சுமூகமாக ஆற்ற வேண்டும். இதன் மூலமாக இன்று வாழ்வின் நன்மை தீமைகளை அறிய முடியும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு மேல் அதிகாரிகளிடத்தில் நல்ல மதிப்பு பெறுவீர்கள். இன்று பணிகளை திறமையோடு மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்விப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமானதாக காணப்படும். கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்றே அனுகூலம் குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலமாக தன்னம்பிக்கையை இழக்காமல் இருக்க முடியும். சம்பவங்களை இன்று லேசாகவும் நகைச்சுவை உணர்வோடும் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது, இதனால் கவலை ஏற்படலாம். சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் காணப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் இன்று கையிருப்பு பணம் கரையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு இன்று மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம், இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள், இது உங்களது இருவருக்கும் இடையே உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும், எனவே நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு சூழ்நிலையை சிறப்பாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும், அதிக பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம், எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.